அண்ணாமலை எம் அண்ணா போற்றி, கண்ணார முத கடலை போற்றி, காவாய் கனக திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். புடி, இந்த வேக்கையும் பேசுற, ஆனா வாழ்க்கையில வேக்கை தொட்டுட்ட புடி. தீபம் போடு. உள்ளுக்கு சாப்பிடு. கணவனுக்கு உள்ளுக்கு குடு. புரியுதா? குடி சீக்கிரம் புத்திர பாக்கியத்தோட வந்து இந்த மதுரை காளி பாரு. அம்மா இன்னொரு பிரச்சனை இருக்குமா? எங்க வீட்ல அப்பாக்கும் அம்மாக்கும் அது அவங்க கேக்கட்டும், நீ கேட்க முடியாது. இல்ல அங்க கொஞ்சம் பில்லி சௌனியம் இருக்க மாதிரி, பில்லி சௌனியம் இருக்க மாதிரி. நீ கேக்க தேவையில்ல, நீ வெளியே வந்துட்ட. அது அவங்க சபைக்கு வந்தவங்க கேட்டுக்குவாங்க, நீ வெளியே நடந்துக்கோ. ஓகே, தேங்க்ஸ் மா, ரொம்ப நன்றி. சாதகத்தோட வந்திருக்கேன், பிரியமா எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லணும் மதுரகாளி அம்மாளே. என்ன ஊரு என்ன தேசம் அடப்பான், என்ன ஊரு கொண்டா சாதகத்தை, சாதகத்தனோட பேர் என்ன? இந்த சாதகத்துக்கு உரிமை என்ன வேணும் உனக்கு? தொழில் போல பூ போராட்டம், ஏறக்கூடாத இடத்துக்கு ஏறிட்டு வந்திருப்பான், ஊர்ல கெட்ட பேராயிருக்கும். ஒரு பக்கம் நிரந்தர வாழ்க்கல்ல, எங்க போனாலும் நரபர வாழ்க்கை. வாழ்க்கையில ஒரு விளக்கேத்த குத்து விளக்கேத்தால் அல்ல, வெளிச்சம் காட்டால் அல்ல, நாய் மாறி கஷ்டப்படுறான். ஆனா அவனுக்கு உதவ யாரும் அல்ல, ஒண்டி கட்ட பொழப்பு நடத்துறானப்ப. இந்த சாதகத்துக்காரனுக்கு எங்க போனாலும் தொட்டது தொடங்கல, வச்சது விளங்குல, அடி மேல அடி வலி மேல வலி, ஆபத்துக்கு மேல ஆபத்து, கோளாறுக்கு மேல கோளாறு, கெட்ட பேரு அவமானம். இந்த ஊர்ல இருக்கலாமா, அந்த ஊருக்கு போயிடலாமா, அந்தாண்ட ஊருக்கு போயிடலாமா, மனசுல குழப்பத்தோட இருப்பான். ரெண்டு புத்திக்கார, ரெண்டு மனசுக்கார. இவனுக்கு நல்ல வாழ்க்கை நல்ல புத்தி இல்லன்னு இந்த மதுரை காளிய தேடி நாடி வந்திருக்க. ஆமா, ஆடாத ஆட்டம் ஆடுற, பாடாத பாட்டம் பாடுற, இந்த அளவுக்கு கோளாறு நடக்குதம்மா. நீ இத கட்டி காப்பாத்தி கொடுத்து என் மகனை ஒரு பட்டியல அடக்கி நின்னு என் கோட்டைக்கு நாடி தேடி வந்திருக்க. இன்னைக்கு சொல்லாறு பேச்சு நடக்குது, சொந்த புத்தி இல்லடி அம்மா. இத மாத்தி குடுக்கறேன்டி, கவலைப்பட வேணாம். என் கோட்டைக்கு என் சாதகம் வந்துருச்சல்ல, உனக்கு நான் எந்த ஆபத்தோட மாட்டேன் உன் பட்டிக்கு.
அவன் அடக்கி காப்பாத்தி கொண்டுட்டு வந்து நான் குடுக்குறேன். உன்னால கெட்ட பேர் ஆகணுமா, உன்னால அவமானம் நடக்கணுமா, அண்ணனு கொசர அழுவுற, ஆனா உன்ன நினைச்சு பாக்கல, உனக்குனே ஆபத்து இருக்குது, உனக்குன்னு கோளாறு இருக்குது, மனசால நினைச்ச உன்னை ஏமாத்துற குழப்பத்துல இருக்கிறான், நீ நம்பி நான் நாசம் போயிருவேன், எச்சரிக்கப்படுத்துறேன், அண்ணன் மேல பாசம் இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு அண்ணன் மோசத்தனத்துல நடக்குறான், இத மாத்தி குடுக்காளின்னு என்ன நாடி தேடி வந்திருக்கிறடப்பா. உன் அண்ணனை கட்டி காப்பாத்தி எந்த இடைஞ்சல் இல்லாம நான் துணை வந்து குடுக்கறேன், கண்டிப்பா காப்பாத்தி குடுக்கறேன். கொண்டா கனியா போயிட்டு போயிட்டு வர மாதிரி அரை சாத்துறா, சாத்து பாக்கலாம். இது மகனுக்கு, இது வீட்டு வாசல்ல கட்ட, மகனோட துணி அறுத்து தீபம் போட்டு இழுப்பன உத்திய மகனுக்கு ஒரு வழிகாட்டு மதுரகாளின்னு கூப்பிடு, உத்தரவு புறப்படு. சொன்னது உண்மையா போயான்னு உத்தரவு கொடுத்துட்டு புறப்படு. அடுத்த ஏடு அடுத்த தெய்வம். பேசவானு சொல்லுடப்பா. அடுத்த உத்தரவு அடுத்த ஏடு அடுத்த தெய்வம். தெய்வம் வந்திருக்கு ஏட்ட படிக்கலாமா, அவங்க தெய்வத்தை கூப்பிட்டு சொல்லலாமா, உத்தரவிடப்ப தொழில் விஷயமா, நான் செய்யலாமா வேண்டாமா, புது தொழில் எடுக்க போறேன், அந்த தொழில இடைஞ்சல் வருமா, நீ எனக்கு துணை வந்து நிப்பிய, என்ன ஊரு என்ன தேசம், ராமேஸ்வரம் புதுசா ஒரு தொழில் செய்யலான்னு வந்திருக்கிற, செய்யலாமா வேண்டாமா, இல்ல அந்த தொழில் செய்யலாமா இல்ல அதை விட்டுலாமான்னு வந்திருக்கிற. மின்சாரத்துல வர தொழில் அது சம்பந்தப்பட்டதுங்களா? அது கொஞ்சம் சம்பந்தப்பட்டது. புது தொழில் ஆமாமா, கூட்டா செய்யலாமா தனியா செய்யலாமா, ஆமாமா, இல்ல என்னால செய்ய முடியுமா, செஞ்சு நஷ்டம் ஆயிருமா, தாராளமா செய்யலாம் தாராளமா பண்ணலாம், வண்டி வாகனத்துல மட்டும் நீ வேகமா போக வேண்டாம், கூடுவார் கூட்டம் வச்சுக்க வேண்டாம், என் நஷ்டமோ லாபமோ ஒரே கால நின்னு பொழப்பு பண்ணு, அங்க ஒரு புத்தி இங்க ஒரு புத்தி தசை மாத்தாத, ஒரு அங்காடி பார்த்து செய்யற தொழில் தான் செய்வ, 10 ரூபாய் லாபம் கிடைக்கும், தொந்தரவு இடைஞ்சலி இருக்காது, நீ கவலைப்பட வேண்டாம், நான் உனக்கு கட்டி காப்பாத்தி தரேன், எல்லா இடைஞ்சலையும் முறியடிச்சு கொண்டுட்டு வந்து புது தொழில உக்கார வைக்கிறேன், கவலைப்படாத, குடி சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல தொழிலும் நல்ல பொழப்பும் அமைச்சு தரேன். கொண்டா கனியா சொல்லுடப்பா. நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு இடத்துல மேனேஜரா இருக்கேன், அவன் நல்லா தான் பாத்துக்கிறாங்க, ஆனா அந்த சம்பளம் எனக்கு பத்தல, இப்ப எனக்கு இன்னொரு தொழில் அமையுது, இப்ப கூட எனக்கு ஃபோன் பண்ணி இங்க வாசல் வரும்போது கேட்டாங்க,
நான் நாளைக்கு காலையில வரேன்னு சொல்லி இருக்கேன். தாராளமா போ. சரிமா. தாராளமா போ. அந்த வேலை பார்க்கலாமா? அப்படி தான் அந்த வேலை கேட்டாங்க. அது பார்ட் டைம் பண்ற மாதிரி. ரெண்டு வேலை சேர்த்து செய்யற மாதிரி. அது என்ன தொழிலே? அது வந்து கொஞ்சம் நியூட்ரிஷன் சம்பந்தமா. இந்த பாடி weight குறைக்கிறது. அதுக்கு நம்ம வந்து கஸ்டமர்ட்ட சர்வீஸ் பண்ற மாதிரி. தாராளமா செய்யலாம். சரிமா. சரியா? எந்திரிச்சு நின்னு தெய்வத்தை கும்பிடு. ஒரு ரெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. முத போகணும்னு இருந்தோம். இப்ப எங்க அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு. கூட இருந்தவங்க எல்லாம் எல்லாம் எடுத்துட்டு இப்ப ஒரு ரெண்டு வருஷமா ரொம்ப சிரமமா இருக்கு. ஒட்டதை திருப்பி மீண்டு பிடிப்ப. சரிமா. தொழில் கிடைக்கும். லாபஸ்தானம் கிடைக்கும். பொன்ஸ்தானம் பொருள் ஸ்தானம் மண் ஸ்தானம் அத்தனை அமையும். கவலைப்பட வேணாம். நான் கட்டி காப்பாத்தி தரேன். சுடலாமடசுவாமி அப்பா என் சுடல ஐயா கட்டி காப்பாத்தி துணை வந்து பாதுகாத்து இடைஞ்சல் தீத்து பக்கம் இருந்து முள்ளாட்டம் இருக்கிற மலராட்டம் இருக்கிற காயாட்டம் இருக்கிற கனியாட்டம் இருக்கிற மந்திர தந்திர வேத பிசாசுகளை அடக்கி ஆண்டு சுவாமி பச்சு போல் பறந்து போய் அஞ்சனை மைந்தா வானவ புத்திரா உன் வாலில் கட்டி ஜனவசியம் நாடுவசியம் ஊர்வசியம் பொன்வசியம் பொருள் வசியம் மண் வசியம் புகழ் வசியம் ஸ்ரீம் ரீம் காளி வசி வசி ஸ்வாகா கிழக்கி விநாயகர் காவல் மேற்கு வீரபத்திரன் காவல் தென்மொழிக்கு வீர சாமண்டி காவல் தென்கிழக்கு விராலி காவல் ஸ்ரீம் ரீம் காளி வசி வசி ஸ்வாகா பயங்கர இது வீட்டுக்கு முன்னாடி கட்டு. அரசாங்க வேலை கிடைக்கணும் இல்ல இப்ப அது கிடைக்க வாய்ப்பு இல்ல. இது வீட்டுக்கு முன்னாடி கட்டிக்கோ. இது வந்து தும்ப இல துளசி இலை வச்சு அரைச்சு தெளிச்சு விடு. வீட்டு சுத்தி நாலு பக்கம் அறுத்து வை சகப்பு தடவி. உத்தரவு போ மாற்றம் தெரியும். கை காலெல்லாம் வலி திடீர்னு தடுப்பு தடுப்பா வருது. ஒரு ஒரு வருஷம் அந்த மாதிரி இருக்கு. கனியை மாத்திட்டு திருப்பி குழப்பம் வேண்டாம். ஜாக்கிரத உத்தரவு வெளியிட்டோம். வண்டி வாகனம் ஓட்டுறவனுக்கு உத்தரவுடப்பா. வண்டி வாகனம் ஓட்டுறவனுக்கு உத்தரவுடப்பா. என்ன வண்டி வாகனம் ஓட்டுற என்னடப்பா பொழப்பு செய்யற? வண்டி வாகனம் வாங்கி விற்கிறது. ஒரு வண்டி வாகனம் வாங்குறது உடனே விற்கிறது. ஒரு வண்டி வாகனம் வாங்குறது உடனே விற்கிறது. நல்ல லாபத்துக்கும் நல்ல லாபத்துக்கும் நல்லதுக்கும் வாங்கி வாங்கி மாறி மாறி விற்கிறது. பேசாதீங்கம்மா. போன டைம் வந்தப்ப ஹோட்டல் ஒன்று வச்சிருந்தேன் இல்லையா? ஆமா. ஆறு மாசமா. ஆமா. சுத்தமாக முடிஞ்சு அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அது பொருளை விற்றுட்டாருன்னு சொன்னீங்க. பாதி பொருள் வித்துருச்சு பாதி பொருள் சந்தோஷமா? சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் விற்கணும். விற்கணும். அதை பூராமே வித்து கொடுத்தறேன். வித்து கொடுத்துறேன். சரியா? ஆமாம்மா. அந்த இடத்துக்காரன் ஒரு பிரச்சனை ஒன்று போல இருக்கு. என்ன பண்ணி என்ன ஊறப்பா? முதல்ல ஊறுமா. எப்படி வந்தா இன்னைக்கு எப்படி இருக்கிறந்துருச்சு என் பிள்ளைங்கிட்ட சொல்லு. மீதியாட்ட நானே படிச்சு சொல்றேன். இப்படி திரும்பி சொல்லுடா. இதுதான் சபை. வந்தேன் கொஞ்சம் அந்த இடம் கொஞ்சம் பிரச்சனை. ஹோட்டல் சட்டமா சொல்லு. பொருள்லாம் விற்காம இருந்துச்சு. அம்மாட்ட வந்தா வித்துருச்சு. பாதி வித்துருச்சுன்னு கொஞ்சம் பாதி விற்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் அதெல்லாம் விற்கணும். இடத்துக்கு அவன்கிட்ட உணவங்காடி போட்டிருந்தான். உணவங்காடியில லாபம் இல்ல. வித்து கொடுத்துறம்மா. அந்த உணவங்காடி வேண்டாம்னா உணவங்காடி இருக்கிற பாதி பொருளை வித்து கொடுத்துட்டேன். இன்னும் மீதி பொருள் இருக்குது. அதையும் வித்து கொடுத்துட்டா அன்னதானம் போடுறியா? போடுறேம்மா. பேச்சு மாற மாட்டிய? கொண்டா கனிய. அம்மா அந்த இடத்துக்காரர் வந்து 100,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். அதுல வந்து 15,000 ரூபா வாடகை போனுச்சுனாலும் நீங்க 85,000 என் கைக்கு வரணும். ஆமா. பிடித்த செய்ய கூடாது. பாத்துட்டு நான் செஞ்சு கொடுத்துறேன். எல்லாம் செஞ்சு கொடுத்தா உனக்கு பிடிக்க மாட்டான். சரிம்மா. செய்யாம வெளியே வந்தா புடிச்சுக்கலாம். சரி. சரியா? கொண்டா கனிய. அம்மா போன்ட ஏதோ கூட இருந்தவங்களே ஏதோ செஞ்சதா ஏதோ சொன்னீங்க. அது என்னன்னு தெளிவா கேட்கல. அது கட்டி இந்த பாட்டு ஒண்ணு நாள் நின்றுச்சு. பாத்து அப்பா உணவங்காடியில அப்பா நீ வேலைக்கு வச்சிருந்தடப்பா ஒருத்தனை. அவனாலதான் அந்த உணவங்காடியை எடுக்கிற நிலைமை வந்துச்சு. சரி.
உன துரத்தி நாசம் செய்யற அளவுக்கு பண்ணுனாங்க இன்னைக்கு உணவங்க அடி போயிடுச்சு புழப்பும் போயிடுச்சு இன்னைக்கு நாய் போல கஷ்டப்பட்டு நிக்கிற ஒண்ட இடமல்ல குந்தத்தாவல்ல நல்ல தொழில் இல்ல நல்ல புழப்பல்ல நாயாட்டம் பாடுபட்டு ஒத்த ரூபாய் எடுத்து வைக்க முடியல நீதான் துணை இருந்து கட்டி காப்பாத்திருந்த அழியம்மானு என்ன தேடி நாடி என் கோட்டைக்கு வந்திருக்கிற நான் காப்பாத்தி குடுக்கறேன் இந்த இந்த மீதி பொருள் எல்லாம் வித்து இத்தனை பொருள் எல்லாம் வித்து உனக்கு நான் நிலநிறுத்தி நான் காப்பாத்தி குடுக்கறேனப்பா நீ கவலைப்பட வேண்டாம் எவ்வளவு இடைஞ்சல் இருந்தாலும் எவ்வளவு பங்கம் இருந்தாலும் இந்த காளி நாடி தேடி வந்திருக்கிற உனக்கு ஆபத்து வராதுரப்பா நெருக்கி நான் காப்பாத்தி குடுக்கறேன் சரியா சுவாமி என்கிட்ட இருந்த முதலீடெல்லாம் அதில் கழிஞ்சு எல்லாமே அழிஞ்சு போச்சு 5 லட்சம் ரூபா வரைக்கும் அந்த ஹோட்டல் இல்லையே கையில் பணம் வேணும் பணம் இல்லை வண்டி எடுத்து மாத்திரணும் கூட பணம் கிடைக்கும் சரி இங்கேருந்து போனமே மாற்றம் தெரியும் சரி இது வீட்டு வாசலில் கட்டு சரி இது தொழில் சார்ந்து கொண்டு போவை சரி தும்ப இல துளசி இல அரைச்சு அந்த கடை வீடு எல்லா சாணத்தையும் தெளிச்சு விடு மறந்துடாத அப்பா ஒரு முக்கியமான உத்தரவு என்னால நல்லதாயி யாரும் ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க யார் அது என்னால நல்லது ஆகி வந்திருக்கிறாங்க என்கிட்ட வந்து உத்தரவு கேட்டுட்டு போய் நல்லாயி போச்சு ஒரு காரியத்துக்கு வந்து நல்லாயி போச்சு உன்னை தேடி வந்திருக்கிறேன் யார் அது என்ன நல்லது நடந்திருக்குது ஹார்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுமா இப்போ வந்து 90% நல்லா ஆயிடுச்சு சார் நடந்து போயிருந்தேன் இப்போ டெய்லி 6 மாத்திரை சாப்பிடுங்க இடத்துல இப்போ 1 மாத்திரை சாப்பிடுங்க அதுக்குவரே அந்த ஹார்ட்ல தொந்தரவு இருக்குது இறைத்தலை தொந்தரவு இருக்குதுன்னு சொன்னாங்க காமிடா தெரிஞ்சுக்கிட்டு 10 பேர் பாத்தீங்களா இதயத்துல ஓட்ட இதயத்துல அடப்பு இதயத்துல கோளாறு நாங்க என் கனிதான் சாப்பிட்டா வந்து எத்தனை வாரம் ஆச்சுன்னு கேளுங்க யாராவது எத்தனை வாரம் ஆச்சுன்னு போன வாரம் தான் வந்த நம்பி வந்தா இந்த காளி காப்பாத்தி தருவேன் என்ன ஊரப்பா நீ பெங்களூர்ல போதுமா இந்த காளி இருக்கிற நிரூபிச்சிருக்கேன்னா ஒவ்வொன்னா இதே மாதிரி சுத்தமா இல்லாத நல்ல முறையை நடத்தி உனக்கு நான் கொண்டு வந்து தந்து காப்பாத்தி கொடுத்தா நான் ஆலயம் கட்ட போறதுக்கு உதவி செய்யறியா சத்தியமா செய்யறோம் எவ்வளவு செலவாகணும்னு சொன்னாங்க நீ கேளு எவ்வளவு செலவாகணும் சொன்னாங்க இது ஆக்சுவலா வந்து 3 வருஷத்துக்கு நான் கஷ்டப்பட்டிருந்தேன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போர்டிஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன் செலவு பண்ணி லாஸ்ட்ல எனக்கு டேமேஜ் பண்ணிட்டாங்க டேமேஜ் பண்ணதுனால என்னால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு 1 வருஷமா என்னால் நடக்க முடியாமல் இருந்துச்சு டெய்லி வந்து என்ன 1 கிலோமீட்டர் நடக்க சொன்னாங்க நடக்க முடியல என்னால் போன வாரம் அம்மா கிட்ட வந்து நான் பழம் வாங்கி போனேன் சரி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு நானே நடந்தேன் இன்னைக்கு 3 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கேன் இன்னமும் நடப்ப இன்னும் நடத்தி வைக்கிறேன் உன்னோட இதயத்தில் இருக்கிற கோளாற நீக்கி வளர வைக்கிறேன் இந்த காளியோட பேரும் புகழும் கண்டிப்பா உன்னால மத்த பேத்துக்கு தெரியட்டும் சரியா கொண்டா கனிய கனி கொடுக்கல நானே கூப்பிட்டு தரேன் கனி கொண்டா இதுதான் வரோம் யார் அங்க இருந்தாலும் கூப்பிடுவேன் எங்க இருந்தாலும் கூப்பிடுவேன் என் மனசுல பட்டா சுவாமி ஆண்டவனி பத்தினி பராசக்தி வனபத்திர காளி சிறுவாச்சூர் மதுரகாளி வாமுனி செம்முனி வளர்ந்த சடாமுனி மகாமுனி மந்திரமுனி கோட்டாங்கல் முனி இருட்டுகள் முனி வெள்ளி சூனியம் ஏவல் காத்து கருப்பு முனி பேய்க்கு சஸ்மோகினி காட்டேரி குட்டி சாத்தன் ஏவல் வெஞ்சி வசியம் கட்டு கட்டு முட்டு முட்டு மோது மோது ஸ்ரீம் பிரீம் காளி வசை வசி பகா கிழக்கு விநாயகர் காவல் மேற்கு வீரபத்திரன் காவல் தென்மோர்க்கு வீர சாமண்டி காவல் தென்கிழக்கு விராலி காவல் தன்னையும் கத்துவாள் தன் மக்களையும் கத்துருவாள் ஸ்ரீம் பிரீம் பிரீம் காளி வசி வசி பகா இது சாப்பிட இது வீட்டு வாசல்ல கட்ட
இது எந்த நேரமும் உன் கூட ஏர்க்கட்டும் நான் அடுத்த வாரம் வந்து நீயே இதே சபையில சொல்லிட்டு போவே புரியுதா இவன் ஒரு தொலைக்காட்சி ஏறா தெரிஞ்சுக்கிட்டு பார்த்து மக்கள் சொல்லுங்க நான் ஒரு கடந்த மூணு வருஷமா வந்து நான் மூணு வருஷமா நான் இதயத்தில் எனக்கு கடைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மூணு ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கினேன் கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கூட என்னால் முடியல அவங்க முடியலன்னு சொல்லினதுக்கு நான் சரி என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வீடியோ யூடியூப்பில் பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்துட்டு அம்மாவை நம்பி வரலான்னு சொல்லிட்டு வந்தேன் போன வாரம் தான் வந்தேன் போன வாரம் வந்தது இமிடியேட்டாக எனக்கு அம்மாவை கூப்பிட்டு எனக்கு அருள்வாக்கு சொன்னாங்க சொல்லிவிட்டு இந்த பழம் சாப்பிடுன்னாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டு ஒரு வாரத்துலேயே எனக்கு கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சு இப்போதுக்கு வந்து ஒரு 80-90% எனக்கு ஓகே ஆச்சு அதனால் அடுத்த வாரமே போகலான்னு சொல்லிட்டு அம்மா வந்து 15 நாள் விட்டு வர சொன்னாங்க நான் அடுத்த வாரமே வந்துட்டேன் நான் வந்துட்டு அம்மாக்கிட்ட வந்து இப்போ கனியும் கொடுக்கல எனக்கு பட் இருந்தாலும் என்னை கூப்பிட்டு கொடுத்துட்டாங்கன்னு எனக்கு அதிக ஆச்சரியமாகவும் இருக்குது எனக்கு திடீர்னு நான் நிஜமாகவே அம்மாவை ரைட்டுன்னு சொல்கிறேன் எல்லாமே நடக்கிறது அம்மா சொல்கிறது நடக்குது எல்லாமே அப்புறம் வேலையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு முதல்ல சுத்தமாக அடுத்த வாரத்துக்குள்ளே உடம்பு நோய் எல்லாம் தீட்டு தரேன் புரியுதா அப்புறம் மீண்டும் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரியா உத்தரவு விலகிக்கோ கேக்க வந்திருக்கிறாங்க அம்மா அந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா அம்மா அந்த தொழில இடைஞ்சல் நடக்குமா நடக்காதா அம்மா அந்த தொழில குழப்பம் இருக்குதம்மா அம்மா நீ தான் கட்டி காப்பாத்தி துணவரணும் காளி நீ உத்தரவு கேட்டு வந்திருக்கிறீங்க என்ன ஊரு என்ன தேசம் என்ன தொழில் அது நான் வந்து இன்ஜினியர் ஏர்டெல்ல இன்ஜினியரா கேட்டிருக்கேன் வருது ஆனா தடங்களாயே போயிட்டு கேட்டாங்க கூப்பிட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இதுல போலாமா அதுல போலாமா இதுல இருக்கலாமா அதுல இருக்கலாமா குழப்பத்துல வருது அப்படியே நின்றுது அதுக்கப்புறம் எதுவுமே எந்த ஒரு இது பண்றது இல்ல கவனம் தேவை கொஞ்சம் பேசாதீங்க கவனம் தேவை ரெண்டே ரெண்டு வார்த்தை கேக்குறேன் ரெண்டே ரெண்டு பதில் கேக்குறேன் ரெண்டே ரெண்டு செய்தி கேக்குறேன் யார விரும்பன பேர் சொல்லு பேர் சௌமியா எத்தனை வருஷமா விரும்பன 3 வருஷமா 5 வருஷமா பெத்தவங்களுக்கு தெரியுமா ஆனா நீ வேணான்ட்ட அவன் விடலையே அது நான் என்ன பண்றது அவன் படிக்க வச்சதே கஷ்டப்பட்டு படிக்க வச்சதே பெரிய சிறுமா அவன் என்ன ஊரு ஊருதான் சொந்த பந்தம்மைவா பிரத்தியா சொந்தம் நீ வேணா வேணாம் தள்ளி போறான் ஒரு புத்தி இல்ல அங்கதான் சொல்லி ஒரு குழப்பத்துல இருக்கிறான் அவளைதான் திருமணம் பண்ணிக்கணும் முடிவுல இருக்கிறான் நீ எப்படி வேணாம் முடிவெடுக்கலாம் நான் வேணாம் முடிவு எடுக்கலாம் படிச்ச படிப்புக்கு தொழில் ஏதாவது தேடிக்கணும் நம்ம பொழைச்சு நல்லா இருந்தா பண்ணிக்கலாம் அவங்க குடும்பத்தை நம்ம குடும்பம் செட் ஆகாது குடும்பம் குடும்பமா கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி குடும்பம் நடக்க போகுது அவங்களுக்கு நமக்கு சேராதுமா அவன் பேசுற பேச்சு உன் மாமன் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டானே என்ன பண்ண போற தேவையில்லாம் என்னை கூட்டு சபையில வச்சு அசிங்க பண்ற கேள்வியில காது என்னால காது கொடுக்க என்னை மரியாதை எல்லாம் தர குறைய பேசிட்டான் நம்ம ஒரு பையனை பத்தினது மாதிரி ஒரு பொண்ணு பத்த அம்மா அவங்க அவங்களுக்கே அவங்க இறக்கி நான் கேக்குறதுக்கு பதில் என்னன்னா நீ தான் வேணா வேணா அவதூறு பேசணுங்கிற அந்த பொண்ணு வேணான்னு சொல்லலையே உன் மகனே இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க அந்த பொண்ணு பேசுறது தெரியாது இவன் பேசுறது மட்டும் தெரியும் பொண்ணு வந்து இவங்க கிட்ட பேசுறது தெரியாது கேளு இப்ப கேளு பேசுறாளா இல்லையான்னு கேளு இப்ப கேளு உண்மையை சொல்லு பேசுறாங்க தானே 1 இயர் முன்னாடி பேசணும் 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் பேசணும் அதுக்கப்புறம் பேசணும் வேற பக்கம் ரெடி ஆயிடுச்சு பொண்ணு மாப்பிள்ள அவளுக்கும் தடையாயிதான் போயிட்டு இருக்கு மாப்பிள்ள ஆனா இப்போதே எனக்கு வேலை பஸ்ட்
மனச போட்டு அலப்பாய விடாத, மனசுல போட்டு குழப்பத்துல வச்சுக்காத. உண்மையான அன்பு உண்மையான காதலால் தான் அந்த பொண்ணு உன்னை தேடி கண்டிப்பா வந்துருவாங்க. உன் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அப்பனும் சுப்பனும் சொன்னாலும் அங்க வேலைக்கு ஆகாது, அவதான் ஜெயிச்சு உன்னை கூட்டிட்டு வருவா. புரியுதா? அதனால நான் இப்ப என்ன சொல்றேன்னா, முதல்ல வேலையை நிரந்தரம் பண்ணி தரேன், ரெண்டுல ஒரு வேலை இங்கிருந்து போனோன்னு உறுதி பண்ணி தந்துறேன். சந்தோஷமான வழியை உட்கார வச்சு நான் உனக்கு காப்பாத்தி வேலையில உட்கார வைக்கிறேன். அவனை கூட்டிட்டு வரணும், என் சபைக்கு கூட்டிட்டு வரணும். வாதத்துக்கு மருந்து இருக்குது, இப்படி வாதத்துக்கு மருந்து இல்ல. அவன் குடிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு அவனாலதான் குடும்பமே தலை குனிஞ்சு போகுது. நீ அவனை இடத்துக்கு கூட்டிட்டு வா, நான் காப்பாத்தி தரேன். அந்த பொண்ணு நாங்க வேணாம்னு சொன்ன காரணம் என்ன நம்மளுக்கு தெரியாது. எனக்கு வேலை முக்கியம், படிக்க வச்சு படிப்புக்கு சொல்லிட்டாங்கல்ல, சொல்றது கணிங்க கொடுப்பாங்க, கரெக்டா பண்ணுங்க. இது வீட்டுக்கு முன்னாடி கட்டி விடு. ஒரு சின்ன கல்லு உன் கையால எடுத்துட்டு வா. ஓடு, சின்னதா இங்கேயே கிடச்சு, சின்னதா தான் அதான் விடு. கைகளை வாசல்ல கட்டுறது ஒன்பது முறை தலையை சுத்தி எனக்கு வேலை கிடைக்கணும். இந்த கல்லையும் இந்த கனியும் நசுக்கி உடைச்சுடு, மறந்துடாத. வீட்டுல போய் கல்லுல போட்டுட்டு மூணு நாள் சொல்லுவாங்க, அதை எடுக்கக்கூடாது. வேலைக்கு கூப்பிடுவாங்க, கனி எடுத்துட்டு போடா. உறுதி பண்ணி ஜெயிச்சு கொடுத்தா வந்து அன்னதானம் கூட வேலையில உட்காந்த வாட்டி உத்தரவு புறப்படுற. கொடுத்தனம்மா கேட்க போனா பொல்லாப்பு, பணத்துன்னு அலையாம வந்து போயிட்டேன். அம்மா நான் கேட்டு வந்திருக்கேன், அம்மா தெய்வம் வந்திருக்கு. என்ன ஊரு என்ன தேசம், எங்க இருந்தாயா வந்திருக்க? எவ்வளவு பணம் கொடுத்த? பசங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி ஏமாத்திட்டாங்க. எத்தனை சவரம் எத்தனை விராகம் கொடுத்த? 10 லட்சம் ரூபா இருக்கு. என்ன வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கொடுத்தான்? டீச்சர் வேலை, நர்சிங் வேலை, இந்த மாதிரி வாங்கி. உன்ன மட்டும் ஏமாத்தலையே, நிறைய பேத்தல ஏமாத்தி காசு வாங்கி கொடுத்துருக்கா. நீ துணை போயிருக்கிறீ அதுக்கு. நீங்க வாங்கி 10 பேர்த்துக்கிட்ட வாங்கி உங்களோட சேர்த்து இன்னொருத்தட்ட குடுத்துருக்கீங்க. இவளுது எங்கடா சேர்த்து கொடுத்தா? வாங்க உடனே வேலை வாங்கி தராங்க, வாங்க உடனே வேலை வாங்கி தராங்க. அங்க வேலை, இங்க வேலை, இப்படி உடனே இதை எழுதி கொடுங்க, அதான் அதை எழுதி கொடுங்கன்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி மக்களோட பணத்தை வாங்கிட்டு நீ இப்படி எல்லாம் வாயில போட்டுக்கிறீங்க சொல்லு பாக்கலாம். தான் கெட்டது இல்லாம தான் குடிய எத்தனையுமே கெட்ட மாதிரி பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு பட்டதாரிங்க, வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேரு, இதுல பணம் எவ்வளவோ பெரிய இப்ப கஷ்டம் வந்துட்டு இருக்குது. இப்படி எல்லாம் பண்ணி ஏமாத்தி சாப்பிடுன்னு அவசியமா? இத்தனை பேத்துக்கு அவனை தெரியுமா? நீதான காமிச்ச வழி, நீதான கூட்டிட்டு போய் பங்கு கொடுத்தானா? நான் கேட்ட கேள்வி, ஒரு ஆளை கூட்டிட்டு போனா இப்ப 10,000 கொடுத்து அதெல்லாம் செலவுக்கு காசு கொடுத்தானா? கொடுக்கலையா? போக்குவரத்துக்கு செலவுக்கு தனியா கொடுத்தானா கேட்டுக்கா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம்? கமிஷன் பேஸ் தான், கமிஷன் பேஸ்.
அதுதான் கமிஷன் பேஸ் கரெக்ட் அதுக்கு கமிஷன் பேஸ் நீங்க அதுக்கு பார்த்து வாங்கி கொடுக்கணும் 15000னா 15000 ஒரு ஆளுக்கு அப்படினு கொடுப்பாங்க உங்களுக்கு எந்த மனசாட்சி தெகிரியோட இந்த வேலையை பாக்குறீங்க சொல்லு நம்பிக்கை தாமா அருண் சொல்லிட்டு நம்பணும் ஆ நான் அருண் சொல்லி நம்பணும் அவன் கை விரிச்சிட்டான் கொஞ்ச நாளைக்கு முன்ன என்ன பண்ணாங்க 1 லட்சம் போட்டா 2 லட்சம் 2 லட்சம் போட்டா 4 லட்சம் சொல்லி ஏமாத்துனாங்க இப்ப வேலை வாங்கி தரணும் இப்ப ஏமாத்துறதுக்கு உருவத்தை எடுத்து இருக்காங்க நான் ஏமாத்தலமா அவன் வந்து ரெண்டு பேப்பர் கொடுத்தா 4 பேப்பர் கொண்டு வரலன்னா நீ என்ன பண்ணவே பண்ணுன்னு சொல்லி என்ன மிரட்டிட்டாங்க உன்ன போட்டு மிரட்டிட்டாங்க இப்ப அவன் எங்க இருக்கறான் தெரியுமா அவன் இறந்துட்டானு சொல்றாங்கம்மா நீ கண்ணுல பாத்தியா நான் பார்க்கலமா பணம் கொடுத்த இடம் எங்க கொண்டு போய் கொடுத்தச்ச சென்னையில கொடுத்த அதுதான் எங்க கொண்டு போய் கொடுத்த சென்ட்ரல்ல கொடுத்த அவன் ஊடு வாசி எல்லாம் தெரியுமா தெரியும் என்ன அடி அர்த்தம் இது இல்ல கையில வாங்கிட்டு போனா வீடு தெரியுமா எங்கட்ட போன்ல பேசினா வீடு தெரியாது கையில வாங்கிட்டு போனா வீடு தெரியும் அப்ப நேரா காவலாளி கிட்ட போ பெட்டிஷன் கொடுத்திருக்கேன் புரியதா காவலாளி உட்கார வைப்பான் அவளை கூப்பிடுவான் அவனா கூப்பிடுவான் கூப்பிட்டு இந்த பணத்துக்கு பதில் சொல்லுன்னு கேட்பான் மூணு பேரா பங்க பணம் போட்டுக்கிட்டாங்கடா மூணு பேர் பங்க பணம் போட்டுக்கிட்டாங்க வேலை வாங்கி தரவா அந்த பெண்ணில நீயும் ஒருத்திதான் ஏய் வாய மூடு மத்த தெய்வம் கிடையாது நான் மறைச்சு பேசி உங்ககிட்ட நான் போவும் பணம் வந்துருன்னு சொல்றதுக்கு நான் உடச்சு பேசுற தெய்வம் உன்ன யாரு இடி கூட்டிட்டு போக சொன்னா தப்புமா நான் பண்ணல தப்பு சும்மாவா வந்து அங்க இருந்து 50000 கொண்டுட்டு போனா 15000 வாங்கி கொடுத்தா அந்த மாதிரி ஆளுக்கு ஆளுக்கு 15000 கொடுத்தான் மீதி அவன் எடுத்துக்கிட்டு போயிட்டான் புரியுதுங்களா உங்களுக்கு புரியுதுமா அவங்க வந்து ஏழ்மையான பிள்ளைங்க இருந்தா சொல்லுங்க நான் வேலை பண்ணி தரேன் நான் பெரிய நான் அருண்ஜெட்லி கிட்ட நான் பியவா இருக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டேன் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு அவன் இங்க ஒரு சேவை இல்லாம இன்னமும் பண்ணிட்டு இருக்கான் சொல்லு பாக்கறான் நீங்க அவன் பேரை சொல்லி நீங்க எல்லாம் பொறுக்கி திங்கிறதுக்கு ஆளா வரீங்க என்ன வேணும் இந்த காலிகிட்ட எனக்கு அந்த பணம் மீண்டும் வரணுமா ஏன் நிலத்த ஒருத்த எழுதிட்டா அதுக்கு முன்னாடியே 10 வருஷம் 12 வருஷம் முன்னாடியே எழுதிருக்காங்க அந்த இடம் வராது இந்த பணம் மட்டும்தான் கிடைக்கும் புரியுதா சரிம்மா மீண்டும் நீ அங்க போற மாதிரி இருக்கும் சென்னை போற மாதிரி இருக்கும் பேசுற மாதிரி இருக்கும் பாக்குற மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு போற மாதிரி இருக்கும் சரிம்மா சரியா கேஸ் கொடுத்து கூப்பிடுவாங்க அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க கேட்பாங்க பிடிப்பாங்க பணம் வாங்கலன்னு சொல்லுவான் கொடுத்ததுக்கு என்ன அட்டாச்சு இருக்குது பேசின ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் இருக்கு கொண்டு போய் கொடு பணம் கிடைக்கும் கொண்டாக்கனியா பையன் வேலைக்கு போற இடத்துல கொஞ்சம் மனசு எதுக்கு கனி வச்சு அதை மட்டும் தான் கேட்கணும் தேவையில்லாத கேட்டா நான் சொல்ல மாட்டேன் கொண்டா நம சிவாய நம சிவாய நம சிவாய வழக்கு நடக்கும் போது எடுத்துட்டு போ கனியை மாத்திராதீங்க வீட்டு வாசப்படியில கட்டு இத அறுத்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இழுப்பெண்ணெய் ஊத்தி தீபம் போடு அங்க ஒரு மாற்றம் தெரியும் முடிவு தெரியும் சரியா உத்தரவு புறப்படு எனக்கு யாரும் ஒத்துழைப்புல்ல இந்த உடல் நல தெரியாத குழந்தைய கூட்டிக்கிட்டு என்ன ஊரு என்ன தேசம் எங்க இருந்து வந்திருக்கிறீங்க ராமநாதபுரம் செவ்வூர்மா என்ன உடம்புல தொந்தரவுன்னு கேட்டுக்கறா என்னாச்சு பையனுக்கு இவனை காப்பாத்துற முதல்ல புரியுதா அப்புறம் முன்ன காப்பாத்துறேன் சரியா அந்த மஞ்ச காமாளிய இல்லன்னு அடுத்த தடவை இதே இடத்துல வந்து சொல்ல வச்சு 10 சனத்துக்கு முன்னாடி நான் காட்டுறேன் அண்ணன் தானம் போடுறியா 4 பேத்துக்கு அன்னதானம் செய்யறியா அப்படி செஞ்சுட்டீண்டா
இந்த மஞ்ச காமாலையே இல்லன்னு இப்ப எப்படி நின்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி நின்னு சொல்லி நான் கட்டி காப்பாத்தி தரேன்டப்பா பேச்சு மாறல சரியா குடும்பமே சரியில்லை என் குடும்பமே என் குடும்பத்தையே பாக்கணும் நீங்க கட்டின வீடு நாலு அஞ்சு வருஷமா ஏழு வருஷமா கிடக்கு நீ கனியே வைக்கல ஆனா இருந்தாலும் ஒரு குழந்தைக்கோசரம் கூப்பிட்டு சொன்னேன் பாத்தியா நீயா நான் உயிரை காப்பாத்துறது கேட்டா நீ தேவையில்லாதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற என்ன உயிரை தான் காப்பாத்தணும் அப்புறம்தான் மத்தத பாத்துக்கலாம் அடுத்த தடவை வரும்போது மீதி ஏட்ட படுத்துக்கலாம் சரியா மூணு கனி குடுறப்பா சாமி ஆண்டவனே பத்தினி பராசக்தி வனபத்திர காளி சிறுவா சிறுமதுர காளி கூட துணை இருந்து பக்க துணை இருந்து பாதுகாத்து எட்ட துணை இருந்து இடஞ்சி தீட்டு கட்டி காப்பாத்தி பில்லி சுனியம் ஏவல் காத்து கருப்பு முனி பேய் பிசாஸ் மோகினி காத்து குட்டிச்சாத்தன் ஏவல் வஞ்சி வசிம் கட்டு கட்டு முட்டு முட்டு மோதி ஸ்ரீம் ரீம் காளி வசி வசி பகா ஓம் என்ற சொல்லும் சிவனோட ரச்சம் சிவனோடி சொல்லும் காவலு தந்துக்கா இப்படி இந்த கனி சாப்பிட்றா நாளைக்கு காத்தல இந்த கனி கூட மறுபடியும் வீட்டுக்கு முன்னாடி இந்த கனி கட்டுடு புரியுதா இந்த நோய் இல்லைன்னு இதே இடத்துல சொல்ல வைக்கிறேன் இருந்து என்ன பார்த்துட்டு போ சரியா இருந்து என்ன பார்த்துட்டு போ எட்ட போய் இருந்து என்ன பார்த்துட்டு போ இதே போல நோய் உத்தரவு கொடுப்பியா அருவா மேல ஏறி நிப்பியாடப்பா இல்ல இன்னும் அந்த அருவா மேல நிக்கிறதுக்கு அதிகாரத்தை இன்னும் அந்த ஆண்டவன் தருல இப்ப என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்கிற நான் டிரைவர்மா பாப்பாவுக்கு ஒரு வேலை விஷயமா பணம் கட்டிருக்கிறேன் எத்தனை விராகம் கட்டி இருக்கிற 7.5 லட்சம் விட்டுருமா அந்த வேலை செலவு பண்ணிருக்கேன் என்ன வேலை அது கோர்ட்ல வந்து வேலைங்கம்மா வர சொல்லி ஒரு மாசம் சம்பளம் கொடுத்துட்டாங்கம்மா இந்த மாசம் ஆர்டர் போடுறேன்னு சொல்லிட்டு லேட் பண்ணிட்டே இருக்காங்கம்மா வேலையில போய் உக்காந்தாச்சு வேலையில உக்கார இல்லம்மா ஜாயின் பண்ணது சம்பளம் கையில கொடுத்து விட்டு இந்த மாசம் உக்கார வைக்கிறாங்க இன்னும் நாள் கட்டிட்டு இருக்காங்கம்மா ஒரு 8ஆம் தேதி அப்புறம் 5ஆம் தேதி இன்னைக்கு 2 நாளா என்ன செய்வ முதல் மாசம் சம்பளம் அப்படியே கொடுத்தாரங்க சத்தியம் வாக்குஸ்தானம் படிதமாகல தெய்வம் மட்டும் ஆடு தடப்ப சிக்கலே அடைஞ்சலே கோளாறு தொந்தரவு எங்க போனாலும் சிக்கலடப்ப நான் உழைச்சுதான் முன்னேறணும் நான் ஏமாத்தி முன்னேறல எனக்கு துணை வந்து கட்டி காப்பாத்தி எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் நீ காவலா இருந்து கட்டி காப்பாத்தணும் காளி ஆதரவு கொடுக்கணுமா மனு உத்தரவு கேட்டு வந்திருக்கிறேன் மகளை உட்கார வச்சு நல்ல முறை அந்த சபையில நான் நிலைநாட்டி தரேன் காப்பாத்தி தரேன் உத்தரவு கொண்டா கனி என் பெரிய கருப்பு சின்ன கருப்பு குள்ள கருப்பு வெள்ள கருப்பு நொண்டி கருப்பு முத்து கருப்பு ஆங்கருப்பு ஓங் கருப்பு என் வலசு நாட்டு கருப்பு மகளுடைய பேர் என்ன தரணியம்மா இந்த கனி வீட்டு வாசல்ல கட்டு தீபம் போடு மூணு பொழுதோ நாலு பொழுதோ அஞ்சு பொழுதுக்குள்ள உட்கார வைக்கிறவள கூப்பிட்டு உட்கார வச்சு தரேன் சந்தோஷம் பண்ணி தேடி வருவேன் உத்தரவடப்பா தெய்வம் வந்திருக்கு பொழப்பறிஞ்சு பொழப்பு பண்ணல விளையாட்டு புள்ள வெள்ளாமைக்கு போன பொழப்பு சிக்கலான பொழப்பு ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வச்சவன்டா நல்ல புத்தி நல்ல சோதனை இல்லாதவன்டா ஆடுற ஆட்டம் ஆடி புட்ட இப்ப அலமோதி தவளிக்கிற துரோகம் பண்ணலாமா நான் பாக்குற நீ துரோகம் பண்ணி நான் இல்லாத இடம் போயிருவ சிக்கலான பாதையில உற்றுருவேன் இந்த காளி என்ன பண்றான்னு கேளுடப்பா என்ன ஊரு என்ன தேசம் முதல்ல கேளு ஊமையாட்டு இருக்கிறான் சொல்லு என்ன வேலை பண்ண அப்பா விக்ரம் செஞ்சு
சொல்லு சத்தமா. அந்த துரோகம் தான் என்னன்னு கேளு. என்னன்னு பொய் சொல்லி அவங்க தருல பணம் என்ன வரல சொன்னீங்க. ஆனா காசெல்லாம் புடிச்சு வச்சுக்கிட்டு வீண் ஊதாரி பொழப்பு செலவு பண்ணி இருக்கிறான். ஆமா தானே? சொல்லு பாலாஜி. மது சாப்பிடுறது யாரு? யாரு? நானா? யாரு? சொல்லு. தப்பான வழியில போனது யாரு? தப்பான வழியில எந்த வழியில போன சொல்லுப்பா. தெரியுதா இல்லையா? கொஞ்சம் அதை தடுத்து திருப்பி வைடா. தப்பான வழியில போல ஏண்டா மூடி மறைக்கிற? துரோகம் பண்ற நான் சொல்றேன். துரோகம் பண்றேன்னு யாரோட தப்பான வழியில போனான்னு கேளு. பொண்ணு பழக்கம்? பொண்ணு பழக்கம் விரும்பனது? சரியான துரோகம். நம்பிக்கை துரோகமும் பண்ணி இருக்கிறேன். திருடுனது வீட்டுல? என்ன திருடுன? எவ்வளோ? 5 லட்சம். வீட்டுல திருடிட்டு எனக்கு தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருந்தான். ஓமை நாட்டம் இப்படியே எல்லாம் அலங்கோலம் பட்டாங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்தான். இப்ப அந்த பணம் எங்க? திருடு போனிச்சுன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? கடையில தரோம் தரோம் சொல்லி. கடையில தரோம் தரோம் சொல்லி ஏமாத்து. இவங்க அப்பா அம்மா எங்க போயிட்டாங்கப்பா? அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. நான் தான் இட்டுட்டு வந்தேன். அவங்க வரமாட்டேன். வர முடியாது. கொஞ்சம் திருடு போன பணத்தை இவனே தானே எடுத்தாலும் நாசம் பண்ணிவிட்டான். அதுதான் தெரியலம்மா, எங்களுக்கே தெரியாது. இப்ப நிரூபிச்சு விட்டுட்டே. சரிம்மா, எதுவா டைம் மன்னிச்சு நல்ல புத்தி கொடுமா. 1 ரூபா 2 ரூபா திருடி இருந்தா கூட தப்புன்னு ஒத்துக்கு வானாயா? அவன் கஷ்டப்பட்டு உழைச்ச 5 லட்சம் பணத்தை பெத்த மகனை திருடி இருக்கிறான். சரி, அதை எடுத்து என்ன பண்ணு நீயே கேளு. என்ன பண்ண பாலாஜி? இதான் என்ன தப்பான வழியில என்ன பண்ணா கேளு. தப்பான வழி 5 லட்சம் தப்பான வழியில போறதுக்கு காரணம் என்ன? தம்பி அடி வாங்காம சொல்ல சொல்ற வரைக்கும் விடாத அம்மா. அப்புறம் அடி அதிகமா வாங்கிக்குவே. சீக்கிரம் சொல்லு. எப்படி அரிசி கொஞ்சம் கம்மி கம்மியா வித்து லாஸ் பண்ண? ஒண்ணு. ரெண்டாவது தப்பான வழியில போயிட்டேன். தப்பான வழியில? என்ன தப்பான வழி? மது சாப்பிடுற வழியில போயிட்டேன். ரெண்டு. மூணாவது சேர்க்க சரியில சார். அந்த 5 லட்சத்தை அதுல விட்டுட்டியா? கொஞ்சம் திருந்தி நீங்க வழி காட்டுமா தாயே. இதுக்கு மேல எந்த தப்பு பண்ண கூடாது. இப்பயே சொல்லு. ஏன் முகத்தை காமிடா? அப்ப நான் உங்க அப்பா பாக்கணும். பணம் திருடு போச்சு, வீட்டுல திருடு போச்சுன்னு கத்தம் போது எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க? நான் தான் எடுத்த நீ சொன்னியாடா? ஏன்டா சொல்லுல? ஏன் சொல்லுல? அங்க பார்த்து சொல்லு. சொல்ல அங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பணம் எடுத்தது நானா நீயான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். பணம் எடுத்தது நானா? எவ்வளவு எடுத்தன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். 5 லட்சம் சார். கொஞ்சம் லாஸுக்கு கொஞ்சம் வித்தம். இத்தனை வருஷமா தெரிஞ்சிச்சா? இப்ப எப்படி வெளியே வந்துச்சு? இந்த மாதிரி எந்த தவறு செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுறான் இந்த காளிகிட்ட. எடுக்க நீ
கொஞ்சம் வேலை அவங்க வீட்டுல கொஞ்சம் சங்கட்டமா இருக்குது. அந்த பாக்குறேன் நான் யா வீட்டை ஆராய்ஞ்சு பாக்குறேன். கொஞ்சம் வீடு கட்டி புதுப்பிச்சாங்களா இல்ல ஏதாவது ஒரு இடம் கிடம் மாத்தினாங்களா? மாத்தி 10 வருஷம் ஆகுது, 10-15 வருஷம் ஆகுது. அப்பா வீட்டுக்கு பின்னாடி ஒரு சந்து போகுதா? போதுமா. ஒரு தெய்வம் ஒண்ணு இருக்குதா? தென்னார்குடைய சிவனை போட்டு, தென்னார்குடைய இரவா போட்டு, கைலை மலையாக போட்டு, ஓம் நம சிவாய, சுழிக்கபாலி நீலிகபாலி நீலகண்ட காளியாக அர்ச்சித்து, சாமுண்டி பத்திரக்காளி சுழிக்கபாலி பாபா சாமுண்டி பாபா ஸ்ரீம் ரீம் காளி. ஒரு இடம் ஒண்ணு டாக்குமெண்ட் ஒருத்தர் கிட்ட இருக்குதுமா, அது வருமா வராதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மா. வரும்பா, ஆனா இவங்க பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்தா மட்டும்தான் அதை வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது. மற்றபடிக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இந்த குழந்தைய சரியில்லை, இந்த குழந்தை போற வழியும் சரியில்லை, தடமும் சரியில்லை, ஆபத்து இருக்குது, ஜாக்கிரதையா இருந்துக்க சொல்லு. அந்த வீட்டுல மாந்திரிகம் இருக்குது. மாந்திரிகனா தெய்வன கோளாறு இருக்குது. வீட்டுக்கு வந்தவங்க தான் பண்ணனது வேலை. வெளியால வீட்டாளுங்களே, வீட்டாளுங்களே இதை பண்ணி இருக்கிறாங்க. அவங்க கொடுப்பறதுங்களேவா? தும்ப இல துளசி இல வச்சு அரைச்சு எல்லா இடமும் தெளிச்சுடு. ஒன்பது முறை தலையை சுத்தி முச்சந்திர குளிட்டு போய் இந்த கனியை ஒட்டச்சிட்டு ஒரு மண் கலையத்துல, அந்த கலையத்துல ஒரு கணத்து தண்ணி புடிச்சு அதுல இந்த கனியை புளிஞ்சு விட்டுட்டு எல்லா இடமும் தெளிச்சு விடணும். ஆமா, இவன் கையாலேயே அந்த கலையத்தை கொண்டு வந்து உடைக்கணும். மண் கலையத்தை மூணு தடம் பிரியிற இடத்துல முச்சந்தில பாடமாத்தில உடைக்கணும். உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம போய் இவன் வேலையை பார்க்கணும். அப்படி பார்த்தா எந்த தொந்தரவு ஆபத்து வராம நான் காப்பாத்தி கொடுத்து சைவன மாதிரி உடைச்சிருவேன். இத தெளியாது எல்லாமே உன் கண்ணுக்கு காட்டி தரேன். சூத்திரவு விலகிக்கோ. டேய், இன்னமேல திருட்டு வேலை வச்சு கூடாது. கை கால உடைச்சு முடக்கடி போட்டு முண்டி கட்டி விடுவோம். வச்சிருக்க வீடு மனை சம்பந்தப்பட்ட உத்தரவுடப்பா, வீடு மனை சம்பந்தப்பட்ட உத்தரவுடப்பா. கேட்டு வந்திருக்கிறாங்க என்ன ஊரு என்ன தேசம், எங்கிருந்துடப்பா வந்திருக்கிற? மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டியில வந்திருக்கேன். வீடு மனை சம்பந்தப்பட்ட ஒரு நாயமடப்பா, வீடு மனக்கோளாருக்கு வந்திருக்கிறடப்பா. அந்த வீட்டுனால பிரச்சனை, அந்த மண்ணுனால பிரச்சனை. வெக்கலாமா கொடுத்துடலாமா, இல்ல அதை வச்சிருந்தா ஆபத்தா, இல்ல அதை கொடுத்தா நல்ல முறையா நீங்கிருமா, இல்ல எங்களுக்கு ஒரு வழி கிடைக்குமா, இல்ல அந்த மண்ணை எங்களுக்கு போராட்டத்திலே நிறுத்தி வைப்பியா? காலமுட்டு நாளைக்கும் போராட்டத்தை அனுபவிப்போம்மா. எங்களால அந்த மண்ணுல மாளிகையில இருக்க முடியலம்மா. எங்களை சுத்தையும் பங்கம் படுத்துறாங்க, சுத்தையும் சூழ்ச்சி நடத்துறாங்க, அவமான கோளாறு நடக்குது, இடைஞ்சல் தொந்தரவு நடக்குது. முள்ளு மேல சீலைய போட்டுட்ட, மெல்ல மெல்ல எடுக்கணும்டப்ப. இடைஞ்சலுக்கு மேல இடைஞ்சலும், தொந்தரவுக்கு மேல தொந்தரவும், உன்னை சுத்தையும் சூழ்ச்சியும் இன்னைக்கு நடந்து இருக்குதடப்ப. அத உடச்சி நான் கட்டி காப்பாத்தி அந்த மண்ணுக்கு நடக்கிற போராட்டத்தை நான் நிறுத்தி உனக்கு நான் கை துணை இருந்து நான் உனக்கு பாதுகாத்து கொடுக்கறனப்ப. நீ பயப்பட வேண்டாம், எந்த இடைஞ்சலும் இல்லாத, எந்த ஆபத்தும் இல்லாத உனக்கு நான் துணை இருந்து அந்த மண்ணுக்கு நான் காப்பாத்தி கொடுக்கறேன்டப்பா. சரியா, 11 லட்சம் ரூபாய் பணமும் 3-1 நகையும் வாங்கிட்டு கடைசியில நகையும் இல்லைன்ட்டாங்க, பணமும் இல்லைன்ட்டாங்கம்மா. பத்திரம் மட்டும் தாம்மா என்கிட்ட இருக்கு. குடுக்காத பத்திரம் என்கிட்ட தான்மா இருக்கு. கோர்ட்ல கேஸ் நடக்குதுமா, 2 வருஷமா கேஸ் போட்டு. குடுக்காத, நீதான் ஜெயிப்ப.
நான் வாங்கி தரேன் சத்தியம் பண்ணி கொடுத்துக்கிறேன் சரியா இடம் கூட வேணாமே எனக்கு பணமும் நகையும் வந்தா வந்துரும்டா எனக்கு பணமும் நகையும் வந்தா போதும் நகை தங்கச்சி நகை பணம் அப்பா சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் வந்துடும் நானும் அரசாங்கத்துல வேலை பார்த்துருக்கேன் நடந்த கண்டக்டரா நான் வேலையில அவ்வளவு சிரமப்பட்டு நான் இன்னைக்கு குடும்பம் அங்க இருக்குது இந்த பிரச்சனை எல்லாம் அவங்க திண்டுக்கலுக்கு போயிட்டாங்க நான் மதுரையில இருக்கிறேன் இப்படி நான் தனித்தனியா இருந்து நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த காசுமா அவரு அவர் இன்னைக்கு வந்து மனவேதனையிலாவே நீங்க உட முடியாம நீங்க ஊர்ல கிடக்குறாருமா நான் அவரால் இங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அவர் பணத்தையும் வாங்கிடல வாங்கலேன்ட்டு நகையும் வாங்கி உங்களுக்கு தான் கொடுத்துருன்னு சொல்லி நீ வீட்டை நாங்கள் வாடகை கொடுத்துருக்குறோம் நீ வாடகை கொடுத்து வீட்டை காலி பண்ண சொல்லி கேஸ் போட்டிருக்காங்கம்மா பாத்துக்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பத்திரம் உங்க கையில தான் பத்திரம் என்கிட்ட இருக்குமா யார் எது பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது நீ தான் ஜெயிப்ப சரியா கொண்டாக்க நீ அங்க போய் உட்காருங்க ஆண்டவனே வாமுனி செம்முனி வரந்தாச்சரா முனி மகாமுனி மந்திரமுனி கோட்டாங்கை மணி இருட்டுக்கு யாரையும் உள்ள ஓடாதீங்க பாத்துட்டு போனவங்க யாரையும் எட்டதுனு இருந்து அடைஞ்சு அவர் யாரையும் உள்ள ஓடாதீங்க முள்ளு கல்லாய் இருக்கிற இம்பாதைய மாத்தி இடைஞ்சல தீத்து கொடுக்கணும் சுவாமி ஆண்டவனே பெரிய இடமே வேணாம் பணத்தை நகையை மட்டும் கொடுத்து மீட்டு கொடுத்துருங்கம்மா அந்த இடம் அவங்களே வச்சுட்டு போறாங்க கொடுத்த காசு நகையை மட்டும் வந்தா போதும் போய் சொல்லி மகளுக்கு பீஸ் கட்டணும்னு சொல்லி நகையை வாங்கிட்டு கடைசியில அதையும் இல்லைன்ட்டாங்க இது வீட்டு வாசல்ல கத்து அந்த பணம் வாங்கின உங்க பேர் என்ன ராமராஜ் சரவணகுமாரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நகை அம்மா கையில வாங்கிட்டு அதையும் இல்லைன்ட்டாங்க மூணு நகை கொடுத்தோம் ரெண்டை திருப்பி கொடுத்துட்டாங்க ஒரு நகை மட்டும் மூணு போகணும் அவங்க தனிக்கு அந்த நகைக்கு போய் கேளு இது அறுத்து தீபம் போடு ஏலக்காய் கலந்து தீபம் போடு இது எடுத்துட்டு போ பாத்துக்கலாம் அம்மா வழக்கு நடக்குதம்மா பணத்தை கொடுத்துட்டு பாதின்னு பேரு சுமட்டி நான் பணமே வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டேன் இன்னமும் வெளியே நிக்கிற பணத்தை நான் உனக்கு வாங்கி கொடுக்கறேன் சரி சார் வாங்கி தரேன் சரி சார் இத்தனை காரியத்தை நடக்காதுன்னு நினைச்சு வந்த காரியத்தை கூட இந்த காரியம் உனக்கு நான் நிறுத்தி நடத்தி கொடுத்தேன் சரி சார் அத்தனை பேத்து முன்னாடி நான் உனக்கு ஜெயிச்சு கொடுத்தேன் சரி சார் நான் இப்போ ஒரு காளியா நின்னு உங்ககிட்ட உன் குழந்தை இந்த குழந்தைகிட்ட கேக்குறேன் சரி சார் என் ஆலயம் கட்ட எனக்கு ஒரு மண்ணு வாங்கி தரையா என்ன நான் உனக்கு எல்லா பிரச்சனையும் முடிச்சு தரேன் சார் என் ஆலயத்துல கட்டி நான் உட்காரத்துக்கு என் மண்ணுக்குள்ள உட்காரத்துக்குள்ள உன் அனைத்து பிரச்சனையும் முடிச்சு தரேன் வேற எதுவும் எனக்கு தேவையில்ல எனக்கு அஞ்சு கடை அஞ்சு பங்கம் உனது உன்னோடி பிரியம் சரி சார் இப்ப நான் உட்காரத்துக்கு இடம் இல்லாம அலமோதிட்டு இருக்கிறேன் பண்ணி கொடுக்குறேன் சார் எனக்கு முன்ன உட்காரத்துக்கு எனக்கு வழி பண்ணி கொடு உன் பிரச்சனை அத்தனை உடச்சு தரேன் முடிச்சு கொடுத்துறேன் சார் பண்ணி கொடுத்துறேன் என்னடா நான் இங்க வரும்போது அந்த மதுரகாளியம்மன் நம்பித்தை வந்து எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கிறேன் எத்தனையோ பக்கம் பிரச்சனைகளுக்காக போயிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா ஃபைனான்ஸ் தொழில் வந்து மிகப்பெரிய ஒரு லாக்கு ரெண்டு மூணு கோடி ரூபாய்க்கு மேல வெளியே அமௌண்ட் நிக்குது ரெண்டாவது எந்த இடம் எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கோடி ரூபாய்க்கு இடம் இருக்குது ஆனா எந்த இடமே விற்க மாட்டேங்குது இப்பவுமே மதுரகாளியம்மளுடைய சக்தியினாலதான் இந்த இடமே வித்துருக்குது அம்மா சொன்னது வந்து ரெண்டு வாரத்துல இடத்தை வித்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க ரெண்டாவது வாரங்கிற போது செவ்வாய்க்கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு மணிக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்தாங்க அதே மாதிரி அவங்க சொன்னது வந்து கண்ணை முடிச்சிருக்கிற வீட்டுக்கே வந்துட்டாங்க அம்மா சொன்னது வந்து 2.5 கோடி தான் வித்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனா வந்து உட்கார்ந்தோடனே அந்த அந்த இடத்த வந்து 2.5 கோடி ரூபாய்க்கு கேட்டாங்க இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் பேசணும் 2.67 கோடி ரூபாய்க்கு வித்து கொடுத்துருக்காங்க இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு செயல் இது எல்லாமே மதுரகாளியம்மனால நடந்திருக்குது அந்த இடத்துக்கும் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது பக்கத்து இடத்துக்காரர் வந்து அதை விற்கிற கூட பண்றாங்க அது எல்லாமே அம்மா அது எல்லாமே நான் முறியடிக்கிறேன் எல்லாமே அம்மா பார்த்துக்குவாங்க அந்த நம்பிக்கை வந்து இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அம்மா நம்பி தான் வந்தோம் இப்பவும் அப்படித்தான் வந்திருக்கிறோம் ஆனா வந்ததுக்கு வந்து 2 வாரம் தான் டைம் சொன்னாங்க ஆனா இது 10 நாள்லயே 12 நாள்லயே இது முடிஞ்சது காரியம் முடிஞ்சது அம்மா சொன்ன வார்த்தையும் அம்மா காப்பாத்திட்டாங்க நாங்க சொன்ன வார்த்தையும் கண்டிப்பா காப்பாத்துவோம் எனக்கு எதுவும் வேண்டாம் பண்ணித்தரேன் உட்காரத்துக்கு எனக்கு ஒரு பூமி வேணும் நான் பண்ணித்தரேன் சார் நீ வாங்கி கொடுத்த பூமியில தான் நான் உட்காரணும் நான் வாங்கி கொடுக்குறேன் சார் வேற எதுவும் எனக்கு தேவையில்ல ஆலயம் கட்ட ஒருத்தன் தயாராயிட்டான் சரி சாமி புரியுதா சரி சாமி
எனக்கு கையகல நிலமும் அதை பூமி நீ வாங்கி கொடுக்கணும் அதில் தான் உக்காரு மீதி வாங்கியிருக்கிற இடமெல்லாம் கேட்பாங்க என்ன இவ்வளோ இடம் வாங்கிட்டு மீண்டும் இந்த மதரகாளி இடம் கேட்குறானே மீதி வாங்கியிருக்கிற இடத்த ஆசிரமம் பண்ணி அன்னதானம் கூட நிறுத்தி வர மக்கள் அன்னாடம் அன்னதானம் சாப்பிடும் அதுக்கு தான் அந்த பூமி கண்டிப்பாக கொடுக்குறேன் புரியுதா இப்ப என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது நான் பண்ணி தரேன் சாமி நீ இந்த காரியத்தை முடிக்கிறதுக்குள்ள எல்லா காரியத்தையும் நான் உனக்கு முடிச்சு தரேன் முடிச்சுக்கோ உத்தரவு உட்காரு போ பேசிக்கலாம் சுவாமி ஆண்டவனே உத்தரவு வந்திருக்கு தடப்பா இந்த காளியோட உத்தரவு எனக்கும் கரைஞ்சி போகாது அப்பா நீ என்ன ஊரு என்ன தேசம் என் இடத்துக்கு வர்றதுக்குன்னா என் பூமிக்கு வர்றதுக்குன்னா என் மண்ணுக்கு வர்றதுக்குன்னா எங்க போன என்ன பார்த்த எந்த தெய்வத்தை போய் பார்த்த எங்க சந்திச்ச இப்பதான் முதல் முறை என்ன பார்க்க வந்திருக்கிறியா அதான் கேட்டேன் தொழில் சம்பந்தமா போய் பார்த்திருக்கேன் எங்க போய் பார்த்த இந்த பக்கத்துல என் ஊர் பக்கத்துல பேர் சொல்லுவேன் கோயில் பேர் கோயில் இல்ல அவரும் பாக்குறாள் என்ன வீட்டுல அஷ்டபந்தனம் இருக்குது தாயத்து அஷ்டபந்தனம் தகுடு பதிச்சது ஒரு இது இருக்கு நிலையில குடுத்து அது நல்லா ஓகன் வாழ்றியா அப்புறம் எதுக்கு அதை வச்சுட்டு இருக்கிற இது ஒரு நம்பிக்கை தான் ஒரு தெய்வத்தோட நம்பிக்கை தான் நானும் அந்த மதுரகாளி தாண்டா மதுரை அழிச்ச காளிடா மதுரை காளி தானே அவரும் காளிய வச்சுதானே பூமிட்டாரு அவர் கொடுத்ததான் தெய்வத்தை நம்பிதான் நான் அதே வச்சிருக்கேன் வாங்கினதுக்கு பலன் கிடைச்சிருக்கணும் இல்ல இல்ல அப்ப அது எதுக்கு உனக்கு நம்பிக்கை இல்லாம தானே போகுது எடுத்து போடு வெளிய சரியா சரி உங்களை நம்பி நான் வந்திருக்கேன் ரெண்டு கதை படிக்கிற முதல்ல உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கோ ஆடு மாடு வச்சு பண்ணயம் பண்ணி வந்த மக்களுக்கு ஒவ்வொரார உணவு போட்டு போட்ட குடும்பமாடா உன் தாத்தம் போட்ட நல்ல நீ ஒரு பேச்சுக்காரண்ட நீ சொல்லிய மாட்ட உயிரே போனாலும் நீ நின்னு எடுத்து பாப்ப உன் கையில ஆள் இருக்கு உன் கையில படபலம் இருக்கு நீ சாதாரணமானவன் கிடையாது ஆனா உன்னுடைய இடத்துல உழைப்பதான் நம்பி வாழ்ந்தடப்ப ஒருத்தன நம்பி வாழல அடுத்தவங்க கிட்ட போய் அஞ்சு பத்து கேக்குல தன்னுடைய தற்பெருமையும் தன்னுடைய பெருமையும் காட்டி வாழுல உழைச்ச கஷ்டப்பட்ட முன்னு படிப்படியா ஏறின இன்னைக்கு அந்த ஊருல பேருல இன்னைக்கு அந்த இடத்துல நல்ல பேரும் புகழோட இருக்கிற உன்னை பத்தி சொன்னாவே அந்த ஊரு அந்த மதுரைக்கே தெரியாத ஆள் இல்ல அப்படியா மட்டும் ஆளுடா பேர் என்னன்னு கேட்டுக்கடாப்பா பேர் என்ன சொல்லுங்க திருமுருவின் பட்னம் வந்து வெற்றி சரி இந்த காளிகிட்ட என்ன வேணும் எனக்கு தொழில்துறை நல்லா இருக்கணும் என்ன தொழில் செய்யற காய்கறி தக்காளி கமிஷன் யாரோட மனஸ்தாபம் பண்ணிக்கிட்ட யாரோட கைகலப்பு பண்ணிக்கிட்ட கைகலப்பு பண்ணா மனஸ்தாபம் அப்பாவோட அதை தவிர வேற எங்க நடந்துச்சு மனஸ்தாபம் பணத்தால பொண்ணால பொருள்னால கூட பிறந்ததுனால நடந்துச்சா நான் கனி கொடுத்து அனுப்புறேன் நல்லா வியாபாரம் நடந்து நல்லா ஓஹோன்னு இருந்தீனா இங்க கொண்டாந்த அன்னதானம் போடுறியா கண்டிப்பா போடுறேன் கொண்டா கனிய பேச்சு மாற மாட்டியே கண்டிப்பா நீ ஒரு பேச்சுக்காரனாலதான் நான் உடச்சு கேக்குறேன் நீங்களே சொல்றீங்க நான் ஒரு பேச்சுக்காரன் அப்புறம் செய்வியான்னு கேட்டா என்ன இருக்க உனக்கும் ஒரு பொறுப்பு வந்துச்சு
நீதான் தட்டி கழிச்சிட்டு இருக்கிற சுவாமி ஆண்டவனை வா முனிசி முனி வனந்த சலாம முனி மகா முனி வஞ்சிர முனி கோட்டங்க முனி வெட்டு முனி பக்கத்துல இந்த பாதுகாப்பு எத்தகுணி இந்த இடம் தீட்டுக்கா வீட்டுல இருக்கா சொல்லி எம்யாவை இருக்கிறதுனாலதான் உன்னை இது வரைக்குமே காவல் காத்துட்டு இருக்கிறோம் எட்டது வா வேலுக்கம் போட புரியுதா இது கடையில கொண்டு போய் வை எங்க பொறியா எடுத்துக்கிட்டு போ வைக்கலாம்னு ஐடியால இருக்கேன் அது எப்படி இருக்கு கூட்டா வைக்கலாமா இல்ல தனியா வைக்கலாமா தாராளமா கூட்டா வைக்கலாம் கூட்டா வைக்கலாமா வைக்கலாம் வளர்ச்சி இருக்கும் பேர் எடுத்து தரேன் சரி இந்த கனிய இந்த கனிய அரைச்சி எல்லா இடமும் தெளிச்சுடு உன் வீடு வாசல் எல்லாம் அந்த கனிய என் பேரை சொல்லிட்டு இந்த கனியை மிதிச்சிட்டு போ யாரு கோவிலையும் நீ கோவிலையும் மிதிச்சிட்டு போ யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம் உண்மை ஜெயிக்குதா பொய் ஜெயிக்குதான்னு பாக்கலாம் உத்தரவு விளைவிக்கலாம் உத்தரவு அப்பா கனி வாங்கினவங்க முன்னாடி வாங்க கனி வாங்காதவங்க பின்னாடி போங்க குழம்பி உட்காந்துனால உங்க ஏற்ற குழப்பமாகுது கனி வாங்கினவங்க மின்னுக்கு வாங்க கனி வாங்காதவங்க பின்னுக்கு போங்க கொஞ்சம் தள்ளி போங்க பின்னுக்கு மனமடன்னு ஏடுபடிக்கணும் அதே போல நம்ம புதுசா இப்ப ஆலயம் கட்டுற விலாசம் என்னன்னு கேட்டிருக்கீங்க அந்த விலாசத்தை கீழே நான் தெரியப்படுத்துறேன் ஃபோன் நம்பரோட அந்த ஃபோன் நம்பருக்கு புக் செஞ்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னை பார்க்கலாம் 7 மணிக்கு காலையில் 7 மணிக்கு தொலைபேசி பேசலாம் அதே போல் 6 மணிக்கு தொலைபேசி பேச முடியாது அயோத்தியா பட்டணத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள பருத்திக்காடுங்கிற கிராமம் தான் மிக்க நன்றி அனைவருக்கும் மிக்க நன்றி